ஆவடியில் மனிதநேய மக்கள் கட்சியின் மனிதநேய தொழிற்சங்க ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பாக கோடை காலம் மக்கள் தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டதுடன் மோர் மற்றும் தர்பூசணி பழங்கள் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம், மனிதநேய மக்கள் கட்சி, மதுரை தெற்கு மாவட்ட நிர்வாகக் குழு கூட்டம் மாவட்ட அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. அதில் தமுமுக மாமகவில் பிளவு ஏற்படுத்த நினைப்பவர்களை இந்த நிர்வாகக் குழு வன்மையாக கண்டிப்பதுடன் மாநில நிர்வாகம் மீது, சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புவோர் மீது சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டதுடன் தலைமை நிர்வாகக் குழு எடுக்கும் முடிவிற்கு கட்டுப்பட்டு நடப்பது என்று முடிவெடுக்கப்பட்டது. ரியாதில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு புதிய இந்திய தூதராக டாக்டர் அவுசாப் சயீத் அவர்கள் பதவியேற்றுள்ளார். அவருக்கான வரவேற்பு கடந்த வெள்ளிக்கிழமை அன்று ரியாதில் உள்ள கோல்டன் பேலஸ் நட்சத்திர உணவு விடுதியில் இந்திய தூதரக தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் சவுதி அரேபியாவில் வாழும் அனைத்து இந்தியர்களின் சார்பாக நடைபெற்றது. தமுமுக தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் யூசுவிடம் அத்துமீறி நடந்து கொண்ட காவல்துறை உதவி ஆய்வாளர் வேல்பாண்டி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமுக மாநில செயலாளர் மைதீன் சேட்கான் தலைமையில் தூத்துக்குடி எஸ்பி அவர்களை சந்தித்து புகார் மனு அளிக்கப்பட்டது. சாகித்ய அகாடமியில் விருது பெற்ற முதல் தமிழ் முஸ்லிம் எழுத்தாளர் தோப்பில் முகமது மீரான் அவர்கள் மரணித்த செய்தி பெரும் துயரை அளிப்பதாக மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் எம் எஸ் ஜவாஹிருல்லா அறிக்கை வெளியிட்டுள்ளார். நெல்லை மேலப்பாளையம் 29வது வார்டு தமுமுக சார்பில் ரமலான் இஃப்தார் உணவுப் பொருட்கள் 29வது வார்டு உட்பட்ட பகுதிகளுக்குள்ள ஏழை எளிய 26 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டன. குவைத் மண்டல தமுமுக இஃப்தார் நிகழ்ச்சி குவைத் சிட்டி ஹீர் ரஞ்சா உணவகத்தில் மண்டல தலைவர் தஞ்சை ஃபாரூக் மகாராஜ் அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் சென்னை தீநகரில் உள்ள அரசு குடியிருப்பு வாடகை வீட்டில் கடந்த 12 ஆண்டுகளாக வசித்து வந்த வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டதற்கு மனிதநேய மக்கள் கட்சி வன்மையாக கண்டித்துள்ளது. சவுதி அரேபியா மேற்கு மண்டலம் ஜித்தா மாநகரில் சமுதாய சொந்தங்களுடன் இஃப்தார் நிகழ்ச்சி லக்கி தர்பார் உணவகத்தில் மண்டல நிர்வாகிகள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் தமுமுக மாநில தலைவர் நேரலையில் உரையாற்றினார். 10, 11, 12 மேல்நிலை பள்ளிகளுக்கான மொழிப்பாட திட்டத்தில் தமிழ் அல்லது ஆங்கிலம் இரண்டில் ஒன்றை மட்டும் தேர்வு செய்தால் போதும் என்ற புதிய பரிந்துரையை பள்ளி கல்வித்துறை தமிழக அரசுக்கு வழங்கியுள்ள செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் பேராசிரியர் எம் எஸ் ஜவாஹிருல்லா அறிக்கை வெளியிட்டுள்ளார். பேரறிவாளன் உட்பட 7 பேர் விடுதலை குறித்து தமிழக அரசு உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமுமுகவின் மனிதவள மேம்பாட்டு அணியான வெளி அமைப்பின் சார்பாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கல்வி, வேலைவாய்ப்பு, விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. எதிர்வரும் நாட்களில் 12ஆம் வகுப்பு படித்து முடித்த மாணவர்களை உயர்கல்வி தொடர்வதற்கான கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சியை தங்கள் பகுதியில் ஏற்பாடு செய்யுமாறு தமுமுக கிளைகளுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரக மதிமுக சார்பில் துபாயில் நடைபெற்ற மத நல்லிணக்க இஃப்தார் நிகழ்ச்சி மற்றும் மதிமுக 26ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் ஐக்கிய அரபு அமீரக தமுமுக மாமக தலைவர் அதிரை அப்துல் ஹாதி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். ரியாதில் வாழ்ந்து வந்த தமிழகத்தைச் சேர்ந்த திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தாலுகா பாமணி கிராமத்தைச் சேர்ந்த சிலம்பரசன் வாகன விபத்தில் உடல் முழுவதும் பாதிப்பு ஏற்பட்டு இடது காலில் உலோகம் பதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். நீரிழிவு நோய் இருந்ததால் காயம் ஆறாமல் கஷ்டப்பட்டு வந்த நிலையில் ரியாத் மண்டல சமூக நலத்துறை செயலாளர் துரிதமாக செயல்பட்டு மருத்துவமனையில் இருந்து மீட்டதுடன் நிறுவனரிடமிருந்து வரவேண்டிய நிலுவைத் தொகை மற்றும் விமான டிக்கெட் பெற்று சவுதி விமான மூலமாக தாயகம் அனுப்பி வைக்கப்பட்டார். நெல்லை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தமுமுக மாமக மாநில துணைத் தலைவர் பி எஸ் ஹமீது அவர்களின் தந்தையை சந்தித்து தமுமுக தலைவர் பேராசிரியர் எம் எஸ் ஜவாஹிருல்லா அவர்கள் நலம் விசாரித்தார். அவர்களுடன் நெல்லை கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர்.
நெல்லை பேட்டையில் கடந்த சில நாட்களுக்கு முன் வபாத்தான தோப்பில் முகமது மீரான் அவர்களின் வீட்டிற்கு சென்று தமுமுக தலைவர் பேராசிரியர் எம் ஜவாஹிருல்லா அவர்கள் அவரது மகன்கள் குடும்பத்தார்களிடம் ஆறுதல் தெரிவித்தாா்.